கடந்த 10 வருஷ ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மொழி உரிமை, வரி, நிதி உரிமை அனைத்தையும் புடுங்கச்சு ஒன்றிய பாஜக அரசு. திரு மோடி அவர்கள் கடந்த 10 வருஷத்துல எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? 2014 வந்தாரு, மதுரைக்கு வந்தாரு, திருமங்கலத்துக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாரு. ஞாபகம் இருக்கா? கையில வச்சிருக்கேன், இன்னும் வச்சிருக்கேன். அவரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை நான் திருப்பி கொடுக்க போறதே இல்லை. 2014 அடிக்கல் நாட்டிட்டு போனாரு, ஒன்னே புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி 2019 வந்து எய்ம்ஸ் கட்டி முடிச்சிட்டாரு. ஒண்ணுமே இல்ல, வெறும் காம்பவுண்ட் வால் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய NEP மொழி உரிமை NEP ஒண்ணு கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நாம இந்த கடைசி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் ஒன்றிய அரசுக்கு 6,00,000 கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம். 5 வருஷத்துல 6,00,000 கோடி வரி கட்டியிருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்துருக்காங்க? வெறும் 1,50,000 கோடி. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் கேட்காமே தூக்கி தூக்கி அதிகமா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாம கட்டுகின்ற 1 ரூபாய்க்கு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாங்க? வெறும் 28 பைசா. இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம், இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு வெறும் 28 பைசா. இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி தாம கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நம்ம விடவே இல்லை. டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நீட் தேர்வை ரத்து பண்ணாரு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை நுழைச்சாங்க. முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை 1200க்கு 1176 மார்க் வாங்குச்சு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு. கடைசியில மருத்துவர் கனவு இல்லைன்னு, மருத்துவர் ஆக முடியலன்னு கையெழுத்து எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குச்சு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவு அவ்வளவுதான். ஒரு செங்கலை கையில் எடுத்து ஒரு செங்கலை கொண்டு போய் பாருங்க பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் அறிவு இருக்கு. அதனால்தான் தொடர்ந்து சொல்றோம், அரசியல்ல பக்குவப்படாதவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு வந்து சமுதாய பணி செய்பவர்கள் இவங்கெல்லாம் வராம வெறும் ஒரு தாத்தா அப்பா பேர் இனிஷியல் பச்சு வந்தாங்கன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரே செங்கலை காட்டக்கூடிய புத்தி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நான் எத்தனை இடத்துல சொல்றேன், அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எங்க போச்சு? 2009 ஆட்சி காலத்துல நாங்க வந்து சிப்காட் கட்டுவோம், எங்க போச்சு செங்கல், எங்க போச்சு? இன்னைக்கு நாம் உறுதியாக சொல்லி இருக்கின்றோம், 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும், டெண்டர் முடிஞ்சிருச்சு, வேலை நடக்குது. ஆனா நீங்க அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி புலித்தலையில கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற நான் சவால் விடுக்கிறேன். அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவர் வாயில சொன்னதை நான் சொல்றேன். புலித்தலை தேர்தல் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது, அவங்க தாத்தா புலித்தலையில சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற, ஆனால் நாங்கள் சொன்ன 295 நிறைவேற்றிருக்கோம். எய்ம்ஸ் மதுரை 2026 முன்பகுதியில வரும் என்பதையும் சொல்லியிருக்கோம், அதற்கான டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஆனா இவங்க 33 மாத காலமாக இவர்கள் செய்த சாதனையை சொல்லல, இவங்க என்ன பண்ணிருக்காங்க காணா, இவங்க செஞ்ச ஒரு 2 சாதனையை காணா. இன்னும் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தூக்கிட்டு சுத்துறாங்க. 2024 பாராளுமன்றத்துல மக்கள் இதற்கு பாடம் புகட்டுவார்கள். அன்னைக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆனா அதிமுக திமுக இப்ப ஒன்னா சேரல, April 10 ஒன்னா சேருவாங்க. சோ நான் அதிமுக திமுக ஒன்றாக சேருவதை கடைசி 10 நாள் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தான் பங்காளி கட்சிகளுடைய சுயரூபத்தை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் தேர்தலில் நிற்பது கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம், திமுக வரணும், ஏன் பணபலத்தை படைபலத்தை வச்சு அண்ணாமலையே தோற்கடிக்கிற திமுக காரர் இங்க என்ன வேலை எம்பி எலெக்ஷன். அதே போல அதிமுக காரர் ஏன் சுத்தி சுத்தி வர்றாங்க? அதனால் நீங்கள் சொல்வது April 10 மேல கடைசியில அவங்க ரெண்டு வேட்பாளர்ல ஒரு வேட்பாளர் விட்டு கொடுத்து இன்னொரு வேட்பாளர் நிறுத்தி ஓட்டு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது வந்து கேரளால பாத்திருக்கோம், பல இடத்துல பாத்திருக்கோம்.
கோயம்புத்தூர்ல தமிழக அரசியல் முதல் முறையாக இங்க நடக்கும். அதையெல்லாம் தாண்டிதான் நம்முடைய வெற்றி. மக்களுடைய அன்பு நம்மகிட்ட இருக்கும் பொழுது பங்காளி கட்சிகள் என்ன வேணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டோம், அன்கோ போட்டுக்கிட்டோம், திரை மறைவுல பேசிக்கிட்டோம், விட்டு கொடுத்துக்கிட்டோம். ஒரே கான்ட்ராக்ட், இவங்க ஆட்சியில் இருக்கும் போது ஹைவே கான்ட்ராக்ட், இப்ப ஆட்சியில் இருக்கும் போது ஹைவே கான்ட்ராக்ட், ரெண்டு பேர்த்துக்கு பண சப்ளை ஒரே ஹைவே கான்ட்ராக்ட். அதற்கெல்லாம் கோயம்புத்தூர் மக்கள் மயங்க போவது கிடையாது, அதற்கு நாங்கள் பயப்பட போவதும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இவர்கள் யாரும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க எல்லாம் பணத்துல கொள்ளையடிச்சு அதுல ஒரு ரெண்டு குரூப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் பண்றவங்க. நீங்க சொல்ற பேரோ, நீங்க சொல்ற கட்சி தலைவர், இவங்க எல்லாம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது. மக்கள் நாயகனாக மக்களுக்காக பணி செய்து வெற்றியோ தோல்வியோ மக்கள் இருக்கிற அரசியல்வாதி கிடையாது. இவங்க எல்லாம் 5 வருஷம் மந்திரியா இருந்திருக்காங்க, சம்பாரிச்சுட்டாங்க, அடுத்த 10 வருஷம் செலவு பண்ணுவாங்க, 10 வருஷம் கழிச்சு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் சம்பாதிப்பாங்க. அதனால் இவர்கள் என்னதான் சூழ்நிலைத்தாலும் மக்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் பழைய தலைவர்கள் கிடையாது. ஒரு ஃபெனாயில் வாங்கினா 10 ரூபாய் 40 ரூபாய்க்கு வாங்க, கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 100 ரூபா பில்ல பெட்ஷீட்டை 500 ரூபாய்க்கு எழுது, அப்படித்தானே கொள்ளையடிச்சவங்க. அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 30% கமிஷனை கொள்ளையடி, அதிலே வந்த பணத்தை வைத்துக் கொண்டு பேசுறாங்க. இவங்க என்ன மக்கள் தலைவர்கள், இவங்க என்ன சமுதாய தலைவர்கள், இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்ல, என்ன அடிப்படை மாற்றம்? ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2-வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? மாஸ்க் போடாம ஒரு மூச்சுல ஒரு துகள் கலக்காம போக முடியுமானே? ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்க இருக்கான, ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கானே, மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டு நடந்து போக முடியுமானே? என்ன செஞ்சிருக்காங்க, என்ன வளர்ச்சிங்கிறாங்க? நீங்க வளர்ந்துட்டா வளர்ச்சியா? 10 வருஷம் மந்திரியா இருந்து கொள்ளையடிச்சு ஊழல் பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது தேர்தல் நேரத்தின் போது பணம் கொடுப்பதற்காக பணத்தை அள்ளி இறைத்தால் அது வளர்ச்சியா? அது வீக்கம். அது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார். போஸ்ட் மேனா வேலை பார்க்கறதுக்கு ஒரு கட்சியா? 2024 ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரப்போது, வேலை செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க, நாங்க ஓட்டு போட்டா நீங்க மத்திய அரசு பேசி என்ன செய்ய? போஸ்ட் மேன் நீங்க என்ன பண்றீங்க? மத்திய அரசு யாராச்சும் வந்தா இதை போய் நாங்க செஞ்சு கொடுப்போம், அதுக்கு எதுக்கு பாராளுமன்ற தேர்தல் நிக்கிறீங்க? அல்லது இந்தி கூட்டணி வராது என்பது உண்மையாக தெரிஞ்சு எதுக்கு இவ்வளவு பிரச்சாரம்? ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா வரப்போறாங்க, கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் அவர்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளர் நமக்கு வேண்டும், ஹாட்லைன் வேண்டும், ஒரு பட்டரை பிரஸ் பண்ணா தீர்வு வேண்டும். மக்கள் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு இல்ல, எம்பி ஆயிட்டீங்க ஏன் நடக்கல, இல்லைங்க ஆட்சி பிஜேபி வந்துருச்சு நான் என்ன பண்றது, அதுதான 10 வருஷமே எக்ஸ்கியூஸ். 10 வருஷமா என்னன்னே காரணம் சொன்னாங்க, ஏன் கோயம்புத்தூர்ல விமான நிலைய வேலை நடக்கல, கோயம்புத்தூருக்கு ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்கல, கோயம்புத்தூருக்கு ஏன் சாலை வசதி நடக்கல? நாங்க என்னப்பா பண்றது, அங்க மோடி ஐயா இருக்கிறாங்க, நாங்க வேற கட்சி. அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்து எந்த வேலையும் செய்யாம தப்பிச்சுட்டு இருந்ததா? இன்னைக்கு 2024 தேர்தல் அதற்கெல்லாம் பதில். நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்பலீங்கன்னா வேலை செய்கின்றோம். 700 நாட்கள்லயே நீங்க மாற்றத்தை பாப்பீங்க, 5 வருடம் கூட நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாற்றத்தை காட்டப் போகின்றோம் என்று சூளுரைத்து மக்களுடைய அன்புக்காக கலந்துள்ளார். கோவை சார்ந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு April 2nd ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கும் ஒரு புக்காவே கொடுக்க போறோம். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீர்வு கொடுக்க போறோம், அல்லது அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி என்பது ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கும் 6 சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக. ஏன்னா பாத்தீங்கன்னா சூலூர் பல்லடத்தினுடைய பிரச்சனை வேறு, கோயம்புத்தூர் நகரத்தினுடைய பிரச்சனை வேறு, கவுண்டம்பாளையம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு, கோயம்புத்தூர் மத்திய பகுதியினுடைய பிரச்சனை வேறு. ஆனால் எங்களை பொறுத்தவரை 6 சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். அது எல்லாத்துக்கும் டைம் லைன் போட்டு இதுக்குள்ள அதை செய்து காட்டுகின்றோம் என்று டைம் லைனோடு தாங்கன்னா 2024